arrangement of electron in atoms of elements having atomic structure from 1 to 20. 20 elements ku electronic configuration nama book liye kuduthirukanga page number 130 la. So, hydrogen symbol h, atomic size, atomic number 1, number of proton 1, number of neutron 0. இப்ப நியூட்ரானே இல்லாத ஒரு எலமெண்ட்னா அது ஹைட்ரஜன் மட்டும்தான். சரியா, கே ஷெல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரானுனால எல் எம் என் ஷெல் எல்லாம் அதில் கிடையாது. இப்போ வேலன்சி 1, அவுட்டர் ஷெல்ல ஒரு எலக்ட்ரானா வேலன்சி 1, இட் இஸ் நான் மெட்டல். செகண்ட் 1, ஹீலியம் ஹெச்இ எலக்ட்ரான், அட்டாமிக் நம்பர், நம்பர் ஆஃப் புரோட்டான் அது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னா ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்கும், அது ஃபஸ்ட்டு செல்லே முடிஞ்சிடும். அப்போ கே ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், எல் எம் என்ல கிடையாது. அவுட்டர் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது நோபல் கேஸ், அதனால் வேலன்சி 0. நோபல் கேஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கே வேலன்சி 0 இருக்கும். லித்தியம், லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுங்கிறது 7, சரியா. அப்போ நியூட்ரான் வந்து 4, அப்போ 4 + 3 நமக்கு 7 இருக்குது. இந்த பக்கம் கே ஷெல்ல 2, எல் ஷெல்ல 1 இருக்குது, அவுட்டர் ஷெல்ல 1, அப்போ மெட்டல். நெக்ஸ்ட் 1, பெரிலியம், பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4, புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் 9, அப்புறம் 4 இங்கே, நியூட்ரான் 5, இப்போ 4 + 5 9. அவுட்டர் ஷெல்லில் வந்து கே ஷெல்ல 2, அதே போல் எல் ஷெல்ல 3 ஆகும். அப்போது 5 + 4 9 இருக்கிறது, இங்கே 2, அங்கே 2. அப்போ அவுட்டர் ஷெல்லில் வந்து 4 இருக்கிறது, அப்போ கே ஷெல்லில் 2, மிச்சம் இருக்கக்கூடிய 2 தான் எல் ஷெல்லுக்கு போகுது. ஆனால் எல் ஷெல்லில் மேக்ஸிமம் 8 வைக்கலாம், ஆனால் நாம் இங்கே 2 மட்டும் வச்சுருக்குறோம். அப்போ அவுட்டர் ஷெல்லில் 2 இருந்தால் அது மெட்டல்னு சொல்கிறோம். அதுபோல் போரான் 5, இங்கே நியூட்ரான் 6, 5 + 6 11, கே ஷெல்லில் 2, எல் செல்ல 3, அவுட்டர் செல்ல 3 இருந்தால் அது நான் மெட்டல். கார்பன், நெக்ஸ்ட் 1, கார்பன் 6, இங்கே நியூட்ரான் 6, 6 + 6 12 அப்படிங்கிறது நமக்கு மாஸ் நம்பர். கேர் கே செல்ல 2, எல் செல்ல 4, அவுட்டர் செல்ல 4 இருந்தால் அது வந்து நான் மெட்டல். நெக்ஸ்ட் 1, நைட்ரஜன், நைட்ரஜன் 7, நம்பர் ஆஃப் நியூட்ரான் 7, 7 + 7 14 மாஸ் நம்பர், கே ஷெல் 2, எல் செல் 5. அப்போ அவுட்டர் செல்லில், அவுட்டர் செல்லில் என்ன இருக்கும், இங்கே அந்த 5 எலக்ட்ரான் வந்து 2 + 3 இருக்கும். அப்போ அவுட்டர் செல்லில் வந்து 3 இருக்கிறதால நான் மெட்டல். நெக்ஸ்ட் 1, ஆக்சிஜன், ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் 16, நியூட்ரான் 8, அப்போ 8 + 8 16, அவுட்டர் ஷெல் 2 6 6னா அங்கே 2 போக மிச்சம், 1s2 2s2 2p2, அவுட்டர் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால இது நான் மெட்டல். ஃப்ளூரின், ஃப்ளூரின் 7, அட்டாமிக் நம்பர் 8, ஹியர் அட்டாமிக் நம்பர் 9, புரோட்டான். நெக்ஸ்ட் 1, நியான், அட்டாமிக் நம்பர் 10, மாஸ் நம்பர் 20, நியூட்ரான் 10, கே செல் 2, எல் செல் 8. அப்போ 8 கம்ப்ளீட் ஆகிட்டுனா அப்போது வேலன்சி 0. அப்போ இது வந்து நோபல் கேஸ்ன்னு சொல்கிறோம். அதுபோல் சோடியம் 11 23 12 2 8 1, அவுட்டர் ஷெல் 1, வேலன்சி 1, மெட்டல். மெக்னீஷியம் 12, அட்டாமிக் மாஸ், அது மாஸ் நம்பர் 24, நம்பர் ஆஃப் நியூட்ரான் 12 2 8 2, அவுட்டர் ஷெல் 2னா மெட்டல். அலுமினியம் 13 27 14 2 8 3, அவுட்டர் ஷெல் 3, மெட்டல். சிலிகான் எஸ்ஐ 14 28 14 2 8 4, அவுட்டர் செல் 4, நான் மெட்டல். பாஸ்பரஸ்
15, 31, 16, 285, outer shell 3, valency non-metal. Sulfur S, 16, 32, 16, 286, outer shell has 2 electron, valency non-metal. Chlorine 17, 35, 37, குளோரினுக்கு ரெண்டு ஐசோடோப் இருக்கிறதுனால 35 வரும் 37 வரும். இப்போ ரெண்டு இருந்தால் நியூட்ரானில் டிஃப்ரெண்ட் இருக்கும். 18, 20. இப்போ 287 அவுட்டர் ஷெல் ஹேஸ் அக்செப்ட் 1 எலக்ட்ரான், ஸோ வேலன்சி 1 நான் மெட்டல். ஆர்கான் 18, 40, 22, 288. 8னா ஆக்டேட் ரோல், ஸோ 0 நோபல் கேஸ். பொட்டாசியம் 19, 39, 20, 288, 1 அவுட்டர் ஷெல் 1 மெட்டல். கால்சியம் 20, 40, 20, 288, 2 அவுட்டர் செல் ஹேஸ் 2 எலக்ட்ரான், வேலன்சி 2 மெட்டல். ஸோ ஸ்டடி திஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் கேர்ஃபுல்லி, 1 to 20 கம்பல்சரி ஸ்டடி. திஸ் இஸ் ஃபார் ஹோம்ஒர்க்.